அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிறைய மாணவர்களுக்கு குழப்பங்கள் இருக்குது. எங்கிட்ட ஃபோன் பண்ணி மெயினாக ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிடணுங்கிறக்காக இந்த வீடியோ. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ, நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறப்போ உங்களுடைய லாகின் ஐடியை பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போவீங்க, ஓடிபி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு அட்வைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்னு கொடுத்தீங்களோ அந்த மொபைலை வந்து கையில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட மொபைல் நம்பரை, அவங்க எங்கள் அக்காவோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன் சார், எங்கள் அப்பாவோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க, எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு நிறையா பேர் இந்த கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் உடைய ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து இவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஸோ கையில் எந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மொபைலை கையில் வச்சுக்கிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு இன்ஜினியரிங் டிவிஷன் சொல்லிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம், உங்களோட ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இனிஷியல் டெபாசிட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெய்டா இல்லையான்னு காமிக்கும். நீங்கள் பெய்டுன்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன காமிக்கினா, ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்னு இருக்கும் ரைட்டு. இந்த ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்னு இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ அடுத்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு தெரியறது தெரியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுக்கணுமோ அது மாதிரி நீங்கள் டிக் பண்ணி டிக் பண்ணி ஒவ்வொரு காலேஜ் டிபார்ட்மெண்ட் காலேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். டயலாக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து முன்னாடி போய் நின்றுக்கும். இதையெல்லாம் நீங்கள் என்டையராக நாங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸ் படியோ அல்லது நீங்கள் வந்து எடுத்து எழுதி வச்சுருக்கக்கூடிய சாய்ஸ் படியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. ஃபில் பண்ணி முடிச்சோடனே எந்த ஆப்ஷனுமே இருக்காது, தான் இந்த இடத்துல ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். சார் எங்கே சார் லாக்கிங் பட்டனே இல்லை, சேவ் பட்டனே இல்லை அப்படிங்கிற நீங்கள் பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சோடனே இந்த ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ். இதுதான் வந்து லாஸ்ட் பேஜ். இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பாங்க, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாக் ஆகும். சார் நான் ரீஆர்டர்னு கொடுத்துட்டா கட்டாயமாக நான் சாய்ஸை வந்து ஆர்டர் மாற்ற முடியுமானா, வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். மை சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், டவுன்லோடு மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி யாருக்காச்சும் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அனுப்பணும்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். நல்ல இதை வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒன்றை தூக்கி ரெண்டில் போடணும், ரெண்டை தூக்கி மேலே ஒன்றில் போடணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா நேர கீழே மேலே அதே போகும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆர்டரை மாற்றிட்டு கடைசி என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ண அதுவே ஆட்டோ சேவ் ஆகிக்கும். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து நீங்கள் இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்களோ அப்படியே அது லாக் ஆகிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே வந்து தெளிவாக பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிவிட்டு லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியோடு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்குறீங்க, உள்ளே போவோம். நீங்கள் பேமெண்ட் 5000 அல்லது 1000 SCST இருந்தால் பே பண்ணியிருந்தால் உள்ளுக்குள்ளே உங்களை சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லி சொல்லுவோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே போனோடனே சாய்ஸ் ஃபில் வழக்கம் போல் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போங்க. வேணும்னா நீங்கள் ரீஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை என்றால் மேலே பார்த்தீங்கன்னா லாக் மை சாய்ஸ்னு ரைட் ஹேண்டில் அந்த லாஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் லாக் பண்ணி இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம். ஸோ மாணவர்கள் இதில் பெரிய குழப்பங்கள் வேண்டாம். இந்த ரீஆர்டர் மை சாய்ஸ்ன்னு இருக்குது சார், நான் கரெக்டாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மறுபடியும் ரீஆர்டர் எதுக்கு சார் பண்ண சொல்லுது அந்த கம்ப்யூட்டர்னு கேட்குற அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறக்காக இந்த ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணினா 3வது பேஜுக்கு போகும். 3வது பேஜில் நீங்கள் எந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லைன்னா லாக் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு, அதோட சாய்ஸ் ஃபில்லிங் ஓவர் ரைட். ஸோ அதனால் கொலப்படாதீங்க. மொத்தம் 3 பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜ் லாகின் பேஜ் முடிஞ்சதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வரும், செகண்ட் பேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ், தேர்ட் பேஜ் வந்து ரீஆர்டரிங் சாய்ஸஸ் அண்ட் லாக்கிங் த சாய்ஸஸ், அவ்வளோதான். ஸோ டோட்டல் இந்த 3 பேஜ் தான். தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், நல்ல காலேஜை மட்டும் மேலே கொடுங்க. ஆல்ரெடி நாம வந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய டிஎன்ஏ டெலிகிராம் குரூப்பில் சாய்ஸையே வந்து டைப் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் சரி, அல்லது வந்து சென்னை ரீஜனாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் ரீஜனாக சரி, ஆல் ஓவராக இருந்தாலும் சரி, எனி அதர் ரீஜனாக இருந்தாலும் சரி, வி ஹவ் ஆல்ரெடி ஃபில் த சாய்ஸஸ் அண்ட் வி ஹவ் சர்க்குலேட்டட் ரைட். ஸோ தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபில் த ரைட் காலேஜஸ் அண்ட் குட் காலேஜஸ் ஒன்லி. தேங்க்யூ வெரி மச் கமிங் தனர் ஒன் வெரி குட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ரிகார்டிங் TNEA. பை ஃப்ரம் அஸ்வின்.